மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாக மாறியிருக்கின்றது வடகிழக்கு மக்களுடைய, குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவருடைய அந்த உறவினருடைய நிலை. மிக முக்கியமாக இன்றைய தினம் அன்றைய குமார திசைநாயக ஜனாதிபதி அவர்களுக்கு, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷ மிக முக்கியமான ஒரு சவாலினை விடுத்திருக்கின்றார். அதற்கு முன்னாள் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனநாயக்க அவர்கள் அரசாங்கத்தின் மீது மிக முக்கியமான சில குற்றச்சாட்டுகளை சுமர்த்தி இருக்கின்றார். அதே இதில் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் எங்களுக்கு அரசாங்கத்துடைய இந்த விடயம் வேண்டாம் என்பதாக அப்படியே மூஞ்சில் அடித்தது போல சில காரியங்களை கூறியிருக்கின்றார்கள். எனவே இப்படியான விடயங்களை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள், இது விஜேதி விலாக். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இலங்கையில் இன்றைக்கு நடக்கூடிய சில சம்பவங்களை தொகுத்து வழங்கக்கூடியதாக இன்றைய காணொலி உங்களுக்கு அமைப்பெறப் போகின்றது. குறிப்பாக 2017 மார்ச் மாதம் முதல் தொடர்ச்சியாக இலங்கையில தங்களுடைய உறவினர்கள் காணாமாக்கப்பட்டுள்ளார்கள், அவர்களை தேடித்து பிடித்து தாருங்கள் என்பதாக பல்வேறு வகையிலும் பல கோணங்களிலும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்த உறவினர்கள். எனவே அவருடைய உறவினருடைய அந்த போராட்டமானது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கான தீர்வு என்பது எட்டாக்கனியாக தான் காணப்படுகின்றது. ஆட்சியை பொறுப்பேற்ற ஒவ்வொரு அரசாங்கமும் இவர்களுக்கான தீர்வு கிடையாது, அவர்கள் இறந்தவர்களாக நாங்கள் வந்து சான்றிதழ்கள் வழங்குகின்றோம், இதென்று சொன்னால் அவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குகின்றோம் என்பதாக கூறிய பொழுதிலும் கூட இன்று வரை அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், குற்றத்தை புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக பல்வேறு வகையில போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில இன்றைய தினம் அப்படியாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது ஒரு அனாமதைய நபர் புகுந்து அந்த மக்களை மிகவும் கீழ்த்தரமான, அசிங்கமான, மிகவும் தகாத வார்த்தைகளை பேசிட மட்டும் இல்லாமல் வாடி போடி என்பதாக பல வார்த்தைகளை கூறுகின்றார். அந்த மக்களும் சளைத்தவர்கள் அல்ல, அவர்களும் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஜனாதிபதியுடைய ஆள், ஜனாதிபதி அனுப்பித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், எனவே இப்படி எல்லாம் பண்ணாத என்பதாக மிகவும் மோசமாக பேசியிருக்கின்றார். அந்த காணொலி நீங்க இப்போ பாருங்க. ஏன் உனக்கு காசு வருது?
புலம்பெயர் புலி அனுப்ப சரி, தொடர்ச்சியாக அன்றுகுமார திசாநாயக்க அவருடைய பிரசார மேடைகளிலும் சரி, அதில் ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, குறிப்பாக திருடர்களை தான் பிடிப்பேன் என்பதாக வந்து கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தார். அப்படி கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த பட்டியல் இருக்கக்கூடியது முன்னாள் ஜனாதிபதி, அது மற்றும் அவருடைய புதல்வர்கள் என்பதாக வந்து பல கோணங்களிலும் வந்து சொல்லப்பட்டு வருகின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தான் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஒரு சவால் விடுத்திருக்கின்றார். உகண்டா, கின்யா போன்ற நாடுகளில் எங்களுடைய சொத்துக்கள் பணங்கள் இருப்பதாக நீங்கள் வந்து சொல்லி வருகின்றீங்க, அப்படி இருக்குமாக இருந்தால் ஏதாவது ஒத்த ரூபாயை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஆதாரத்தை நீங்கள் கண்டுபிடிங்கள் பார்ப்போம் என்பதாக வந்து ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார். இதுவும் கூட இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், இதுதான் அவருடைய அந்த போஸ்டாக காணப்படுகின்றது. உங்களால் முடிந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். எனவே தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பொறுத்திருந்து ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு என்ன காட்டி எந்த வகையில காட்டுகின்றார் என்பதை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முன்னாள் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனநாயக் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஊடுவியலர் சந்திப்பை வந்து மேற்கொண்டு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது, எனக்கு வந்து வழங்கப்பட்ட ஒரு கார் குறித்தான பல்வேறு சர்ச்சைகள் வந்து பேசப்பட்டு வருகின்றது. எனக்கு வழங்கப்பட்ட காரானது சாதாரணமான ஜிபே தவிர எனக்கு போர்ஷ் வகையான கார் வந்து வழங்கப்படவில்லை. எனவே அப்படி வழங்கப்பட்ட கார் குறித்தான ஒரு விஷயம் தவறாக சமூகத்தில் பரப்பப்பட்டு வருகின்றது. எனவே எனக்கு கார்கள் எதுவும் விசேஷமான கார்கள் வழங்கப்படவில்லை, நான் பயன்படுத்தியது சாதாரணமான ஒரு ஜிப் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உடைந்த பழுதடைந்த வாகனங்களை தான் எனக்கு வந்து வழங்கியிருந்தார்கள். எனவே இதுவரையில் நான் ஆட்சி இருந்த காலகட்டத்தில் 8 வாகனங்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதில் எதுவுமே போர்ச் வகையை சார்ந்த கார் கிடையாது, சாதாரண வாகனம் என்பதாக தன்னிலை விளக்கம் அளித்து இன்றைய தினம் பேசியிருக்கின்றார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்களா இருந்தால்
குறிப்பாக கிழக்கு மாகாணம் எப்பொழுதுமே அதிரக்கூடிய ஒரு மாகாணமாக காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில வந்து கிழக்கு மாகாணத்தினுடைய மிக முக்கியமான அரசியல் புள்ளியாக காணப்படக்கூடிய கருணா அம்மான் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தன்னை முதன்மை வேட்பாளராக கொண்டு தனக்கு கீழ் தன்னுடைய கட்சியின் கீழ் நிறைய பேர் போட்டி போட போகின்றார்கள் என்பதாக இன்றைய தினம் வந்து பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த தேர்தலில் நான் கணிசமான வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்று மக்களுக்கான நலன்களை சேவையை ஆற்ற உள்ளேன் என்பதாகவும் அவர் சவால் விடுத்திருக்கின்றார். எனவே பார்க்கலாம் அவருடைய அந்த சவால் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடுகின்றது, எந்த அளவுக்கு அவர் வந்து வெற்றி பெறுகின்றார், அவரோடு இணைந்து போட்டு போடக்கூடியவர்கள் யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் நேற்று அதாவது இன்று நள்ளிரவு முதல் இந்த பொது போக்குவரத்தினுடைய பஸ் கட்டணங்கள் வந்து குறைக்கப்பட்டுள்ளன. 4.2 விதத்தால் குறைக்கப்பட்டுள்ளன. அப்படி குறைக்கப்பட்ட அந்த பஸ் கட்டணங்கள் குறைக்கப்படவில்லையாயின் இன்னும் அதிகமான பணத்தை வந்து நடத்துனர்கள் எடுப்பார்களாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் செய்யுங்க என்பதாக வந்து போக்குவரத்து ஆணைக்குழு வந்து அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் 1955 என்ற இலக்கத்துக்கு அவசர இலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்களை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் எனக்கும் ஒரு சுய அனுபவம் காணப்படுகிறது. இன்றைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக இந்த இலக்கம் வந்து நடைமுறையில் இருக்கின்றது. நான் வந்து கொழும்புலேருந்து ஹட்டன் செல்லும் பொழுது இப்படியான ஒரு அதிகமான கட்டணத்தை வந்து வசூலித்திருந்தார் ஒரு போக்குவரத்து ஒரு பஸ் நடத்துனர். எனவே உடனடியாக அந்த இலக்கத்துக்கு நான் வந்து தொடர்பு ஏற்படுத்தி இந்த விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு அவர்கள் நஷ்ட ஈடாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு 2000 ரூபாய் வந்து வழங்கியது மட்டுமில்லாமல் அந்த நடத்தினருடைய நடத்தையை கண்காணித்தது அவருக்கு வந்து அச்சுறுத்தியது மட்டும் அவருக்கு வந்து அறிவுரை கூறியது அச்சுறுத்தியது அல்ல அறிவுரை கூறியது மட்டுமில்லாமல் அவரிடமிருந்து அந்த பணத்தை வந்து பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல என்னிடம் மன்னிப்பும் கேட்டு ஒரு கடிதமும் அனுப்பியிருந்தார்கள். எனவே இப்படியான நியாயமான ஒரு விடயம் உங்களுக்கும் 1955 என்ற இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தினால் உங்களுக்கும் நியாயம் கிடைக்கூடியதாக இருக்கும். சரி, இப்படியான விடயங்கள் தான் இன்றைய தினம் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இது குறித்தான பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக 4ஆம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எனவே என்னுடைய யூடியூப் தளமான விஜே தினேஷ் விலாக் என்ற யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய நண்பர்களோடு உறவினர்களோடு என்னுடைய காணொலிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் ஆக்கப்பூர்வமான பல காணொலிகளை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.